தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லுகிற விதமாக புத்தாண்டு கொண்டாட்டத்தை நம்முடைய மாண்புமிகு இணை மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களுடைய இல்லத்திலே நேற்று கொண்டாடுகிற போது ஒரு அற்புதமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு அடித்தளத்தை அமைத்தது தமிழகம்தான், தமிழ்நாடுதான் ஏன் உலக ஜனநாயகத்திற்கே வித்திட்டது என்று சொல்லுகிற கருத்தை பாரத பிரதமர் வெளிப்படையாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதுதான் உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி குறிப்பிட்டு இங்கேதான் ஜனநாயகம் தொடங்கியது, ஆகதான் நான் இந்த தமிழை மதிக்கிறேன், தமிழ்நாட்டை மதிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல நாளில் இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை போற்றுகிற வகையிலே அவருடைய பிறந்த நாளில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாடெங்கும் அம்பேத்கர் அவர்களுடைய புகழை பாடுகிறார். காரணம், இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு கட்டமைப்பை இன்றைக்கு வரை நீடித்து 75 ஆண்டு காலமாக ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பாக வைத்திருப்பதற்கு காரணம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தந்த அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த நிர்ணய சபையிலே அவர் வெளியிட்ட கருத்துக்கள், அவைகளின் அடிப்படையிலே முழுமையான ஆட்சி நடத்துகிறவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் அம்பேத்கருடைய சட்டப்படியான ஆட்சியை இந்தியாவிற்கு தந்து கொண்டிருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஆகவேதான் இன்றைக்கு அவருடைய புகழை பாடுவதிலே பாரதிய ஜனதா கட்சி முன்னணியிலே நின்று கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்திலே விளம்பரப்படுத்துவதற்காக அவர்களுக்கு தேவையான தொலைக்காட்சிகளை வைத்திருப்பதை போலவே சட்டமன்றத்தை இயக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் முழுமையாக நாட்டுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் தொலைக்காட்சியிலே காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நடப்பது அது அப்பாவு மன்றம், அப்பாவிகளை உட்கார வைத்துக் கொண்டு அப்பாவு நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சட்டப்பேரவை தலைவராக இல்லை. இன்றைக்கு தமிழகத்திலே சட்டப்பேரவை தலைவராக இருப்பதற்கு அருகதையற்றவர் சட்டமன்றத்தினுடைய பேரவைத் தலைவர். ஒரு கட்சியினுடைய கொள்கைப்பரப்பு செயலாளராக வேண்டுமானால் இருக்கலாம், அல்லது அந்த குடும்பத்திற்கு போய் அடிவெரடி செய்கிற வேலையாக கூட அவர் செய்யலாமே தவிர, சட்டமன்ற கட்சியினுடைய சட்டமன்ற சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருப்பதற்கு 1% கூட அருகதையற்றவர் தான் அப்பாவு. அதனால் அருகதையற்றவர் அமர்ந்திருக்கிற சட்டசபை அப்படித்தான் நடக்கும். அது ஒரு சர்வதிகாரமாக நடக்கிறது. முதலமைச்சர் பேச்சை கேட்டு இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சருடைய வீட்டிலே கிடக்கக்கூடிய கடைசி கழுசடைகள்லாம் சொல்வதை எல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்திலே அமர்ந்திருக்கிறார். வாய்ப்பில் வெளியிட போகிறார். இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த நாடு இன்றைக்கு பார்க்க போகிறது. 1972 எம்ஜிஆர் அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து கணக்கு கேட்டார். கணக்கு கேட்டு இன்றைக்கு வரைக்கும் கதிகலங்கி போயிருக்கிறது திமுக. இன்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் கணக்கு கொடுக்கிறார். என்ன கணக்கை? திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பெரும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து கணக்கை, ஊழல் கணக்கை கொடுக்க போகிறார். இன்றைக்கு பார்க்க போகிறீர்கள் இதற்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலையை.